எல்லாருக்கும் வணக்கம். மகாபாரதத்தோட கடந்த பகுதியில் மார்க்கண்டே ரிஷி யுதிஷ்டனுக்கு உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கார் அப்படின்னு பார்த்தோம். அப்படி உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது யுதிஷ்டன் வந்து ஒரு கேள்வி கேட்குறான், மார்க்கண்டே ரிஷியே நீர் வந்து ஆதிகாலத்திலேருந்து உயிரோடு இருக்கீர், அதாவது மார்க்கண்டே ரிஷி இரவாத தன்மை கொண்டவர், அவர் எல்லா காலமும் உயிரோடு இருக்கிற ஒரு சிரஞ்சீவி, அந்த மாதிரி நீர் இருக்கிறதுல என்னென்ன கஷ்டங்கள் இருக்குது, என்னென்ன சந்தோஷங்கள் இருக்குது, அது விசித்திரமானதாக இருக்கும், சாதாரண மனிதர்களுக்கு தேவர்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்காது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய கஷ்டங்கள் சந்தோஷங்கள் என்ன அப்படின்னு சொல்லி யுதிஷ்டன் கேட்குறான். இப்படி கேட்டதும் மார்க்கண்டேயர் சொல்ல ஆரம்பிக்கிறார், இந்த கேள்வியை நீ மட்டும் கேட்கல, இதுக்கு முன்னாலேயே தேவருக்கு அதிபதி இந்திரன் வந்து பகர் அப்படிங்கிற ஒரு சிரஞ்சீவிகிட்ட இந்த கேள்வியை கேட்டிருக்கான், அதுக்கு பகர் என்ன சொன்னாரோ அதே பதிலே நான் உனக்கு சொல்கிறேன்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்கிறார். அவர்களுடைய கஷ்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறத முதல்ல சொல்கிறார். அது என்ன அப்படின்னா, உடன்படாதவர்கள், நம்மளுடைய கொள்கைக்கு ஒத்து போகாதவர்கள், நமக்கு பிடிக்காதவர்கள், யார் மேலெல்லாம் நம்ம வெறுக்கிறோமோ, யார் கூட வாழக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ, அந்த நபர் கூட கொள்கை அளவில் ஒரு சில விஷயங்களில் இணக்கமாக போக வேண்டியிருக்கும், அதே மாதிரி ஒரு சில கட்டத்தில் அவங்க கூட வாழ வேண்டிய கட்டாயமே வரும், அது ஒரு பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்கிறார். அதாவது இப்போ நம்ம மனுஷங்க பார்த்தீங்கன்னா, யார் கூடையாவது பிடிக்கலை, வாழ முடியலை அப்படின்னா தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போயிடுவாங்க, ஒருத்தர் கூட வேலை வாக்க பிடிக்கலை அப்படின்னா அந்த வேலையை விட்டு வெளியேறிடுவாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம செய்வோம். ஆனால் இந்த சிரஞ்சீவிகளுக்கு அப்படி செய்ய முடியாது, அவங்களுக்கு சாவும் கிடையாது, தற்கொலை பண்ணியும் சாக முடியாது, அதே மாதிரி ஒரு சில கடமைகள் அவர்களுக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கும், அதை கட்டாயம் செஞ்சே ஆகணும், அதன் பேரில் உடன்படாதவர்களுடையும் யாரு கூடலாம் சேரக்கூடாதுன்னு நினைக்குமோ அவங்க கூடையும் சேர வேண்டியிருக்கும், அந்த மாதிரியான ஒரு பிடிக்காத வாழ்க்கையை வாழ வேண்டியிருக்கும், இது ஒரு கஷ்டம். ரெண்டாவது என்ன கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் பிடிக்காதவங்க கூட வாழ வேண்டியிருக்கு, இன்னொரு பக்கம் பிடிச்சவங்க பூரா செத்து போவாங்க, அவர்கள் யார் கூடலாம் சொந்தமாக நிலச்சிருக்காங்களோ, யார் கூடலாம் நட்பு வச்சுக்கிறாங்க, உறவு வச்சுக்கிறாங்களோ, அவங்கெல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் செத்து போவாங்க, ஏன்னா இவர் மட்டும்தான் சிரஞ்சீவி, மற்ற எல்லாரும் சிரஞ்சீவி கிடையாது, அதனால் அந்த ஒரு கஷ்டத்தையும் பார்க்க வேண்டியிருக்கும். உடன்படாதவர்களோட வாழ்க்கை, அதே நேரம் உற்றவர்கள் எல்லாரும் பிரிகிறது, இது ரெண்டாவது கஷ்டம். மூணாவது, தீயவர்களோட தோழமை வச்சுக்க வேண்டியிருக்கும், அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு சில காரியங்களை செய்கிறதுக்காக, ஒரு சில கடமைகளை செஞ்சு முடிக்கிறதுக்காண்டி ஆகாதவங்க கூடலாம் வந்து சேர்மானம் வச்சுக்கிற வேண்டியிருக்கும், இது ஒரு மூணாவது கஷ்டம். அடுத்து பார்த்தீங்கன்னா, உலகத்தில் என்னென்ன மாதிரியான முரண்பாடுகள் இருக்குது, ஒரு கட்டம் நல்லது ஓங்கிக்கிட்டே வரும், இன்னொரு பக்கம் கெட்டது ஓங்கிக்கிட்டே வரும், இன்னொரு பக்கம் முட்டாளாக இருக்கவங்கிட்ட செல்வம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும், முட்டாளாக இருக்கவே நல்ல வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டே இருப்பான், அடுத்து ஒரு பக்கம் அறிவாளியாக இருக்கவனும் நல்லவனாக இருக்கவனும் கஷ்டப்பட்டுக்கிட்டே போய்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி மனதுக்கு ஒவ்வாத முரண்பாடுகள், நம்ம மனசில் இதுதான் சரின்னு ஒன்று கருத்து வச்சுருப்போம், அந்த கருத்துக்கு உடன்படாத விஷயங்களெல்லாம் நடக்கும், எல்லா விதமான முரண்பாடுகளையும் நம்ம சந்திக்க வேண்டி வரும், இதெல்லாம் வந்து இந்த இரவாதவர்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுக்கு பிறகு சந்தோஷங்கள் என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறார். துன்பங்கள் பார்த்திங்கன்னா நிறையா சொல்கிறார், சந்தோஷங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சொல்கிறார். சந்தோஷம்னு சொல்கிறது தானே சமைத்து உண்ணக்கூடிய அந்தணன், பொதுவாக அந்தணன் அப்படின்னு இருந்தால் அந்தணன்களில் கிரகஸ்தனாக இருக்கவங்க வீட்டை குடும்பத்தை காப்பாற்றுறதுன்னு பேரில் ஒரு அரசங்கிட்ட போயோ இல்லை ஒரு கிரகஸ்தங்கிட்ட போயோ இறந்து கேட்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. ஏதாவது ஒரு கட்டத்தில் அவங்க புஸ்தகமே படிச்சுக்கிட்டு வேள்வி மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் ஏதாவது ஒரு கட்டத்தில் வேற யார்ட்டையாவது ஒரு இடத்த பிச்சை கேட்க வேண்டிய நிலை வரும். ஆனால் இந்த மாதிரி குடும்பம் குடின்னு இல்லாததுனால இரவாதவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு அவர்கள் தனி மனுஷன், தனி கட்டையாக காட்டுக்குள்ளே போய் இருந்துக்கிட்டு ஏதாவது பழம் காய்கறிகள் கிழங்குகளை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு தனக்கு தேவையானதை தானே சமைச்சு உண்ணுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனுஷனாக இருப்பாங்க, அது ஒரு சந்தோஷம். அடுத்து பார்த்திங்கன்னா, தனக்கு தேவையானது போக மிச்சம் இருக்கிறத வேறு யாருக்காவது தானம் கொடுக்கலாம், ஏன்னா அவர்களுக்கு சொந்தமும் கிடையாது, நண்பரும் கிடையாது, பகைவரும் கிடையாது, அதனால் எல்லார்ட்டையும் தானம் கொடுக்கலாம், எல்லார்ட்டையும் சாதாரணமாக பழகலாம், அது ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி மார்க்கண்டேயர் சொல்கிறார். அதாவது சந்தோஷங்கள் பார்த்திங்கன்னா குறையாதான் சொல்கிறார், தானம் அளிக்கிறது சொல்கிறார், இன்னொன்று யாரையும் நம்பி இல்லாமல் யாருக்கிட்ட இருந்தும் பிச்சை காக்காமல் சுயமரியாதையோடு நம்ம வாழலாம் அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை சொல்கிறார். இந்த மாதிரி குறையான விஷயத்தை நன்மைகளாகவும் சொல்கிறார். அதாவது சாகாவரம் பெறுறது வந்து ஒரு வரம்லாம் கிடையாது, ஒரு உண்மையிலே அது பார்த்திங்கன்னா ஒரு சாபம், கதை வந்து முடியாமல் போய்கிட்டே இருக்குது அப்படின்னா அதை யாருக்கும் படிக்கிறதுக்கு விருப்பமே இருக்காது. அதே மாதிரி தான் வந்து சாகாவரம் அப்படிங்கிறது, ஒரு கதை ஒரு ஆரம்பம் இருக்கணும், ஒரு முடிவு இருக்கணும், ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை போய்கிட்டே இருக்குது அப்படின்னா அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்னா இருக்காது. அந்த மாதிரி அது ஒரு வரம் மட்டும் கிடையாது, அது ஒரு பக்கம் ஒரு சாபமும் கூட அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, யுதிஷ்டன் சத்திரியர்களுடைய பெருமையை பற்றி கேட்குறான், ஒரு சில சத்திரிய அரசர்களை பற்றி கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார்.
ஒரு காலத்தில் சிபி அப்படிங்கிற ஒரு மன்னனும் சுகோத்திரன் அப்படிங்கிற ஒரு மன்னனும் இருந்தாங்க. இந்த ரெண்டு பேரும் ஒரு நாள் ஒரு பாதையில் எதிரெதிராக வராங்க. அந்த பாதையில் பார்த்தீங்கன்னா ஒரு தேர் போகிறதுக்கு மட்டும்தான் இடம் இருக்குது. இப்போ ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் பின்னோக்கி போகணும், அப்படி போனால் தான் இன்னொருத்தருக்கு வழி கிடைக்கும். இன்ஃபேக்ட் ரெண்டு பேருக்குமே வழி கிடைக்கும். இந்த சிபி சுகோத்திரன் ரெண்டு பேருமே மிகப்பெரிய அரசர்கள், மிகச்சிறந்த அரசர்கள். அப்போ அதனால் ரெண்டு பேரும் வந்து சந்திச்சுக்கிட்டு நிற்கிறாங்க, ஒருத்தர் ஒருத்தர் வணக்கம் சொல்லிக்கிட்டாங்க. ஆனால் யார் பின்னாடி போகிறது அப்படிங்கிறது ரெண்டு பேருக்குள்ளேயும் கேள்வியாக இருக்குது. நம்ம பெரியவனா அவன் பெரியவனான்னு ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு பெரிய குழப்பமே வந்துருச்சு. ஏன்னா ரெண்டு பேருமே அந்த காலத்திலேருந்து இல்லை ஒரு முக்கியமான அரசர்கள், மிகச்சிறந்த அரசர்கள்னு சொல்லலாம். அப்படி அவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது நாரதர் வந்து அந்த இடத்துக்கு வரார். நாரதர் அந்த இடத்துக்கு வந்து அவர் வந்து ஒரு மனுஷன் எப்படி நடந்துக்கணும், ஒரு அந்தணன் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய அறிவுரைகளை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்படி சொல்லும்போது கஞ்சத்தனமாக இருக்கவனை பொருளை கொடுத்து நம்ம வசியம் பண்ணணும், அதே மாதிரி பொய் பேசுகிறவனை உண்மையை வச்சு வசியம் பண்ணணும், உண்மையை வச்சு நம்ம வழிக்கு கொண்டு வரணும், அதே நேரம் நேர்மையாக இருக்க ஒரு அரசனை நம்ம நேர்மையை கொண்டு தான் வீழ்த்த முடியும். அப்படி நம்ம பார்க்கும்போது இந்த சிபி வந்து உலகத்திலே சிறந்த ஒரு அரசன். சுகோத்திரன் என்னதான் ஒரு சிறந்த அரசனாக இருந்தாலும் சிபி அவனையும் மிஞ்சிறவன். அதனால சுகோத்திரன் தான் சிபிக்கு வழிவிடணும், மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நாரதர் சொல்கிறார். அதுக்கு பிறகு சுகோத்திரன் இறங்கி சிபிக்கு வழிவிடுறான், சிபியும் போகிறார், சுகோத்திரனும் போகிறார். இந்த மாதிரி சத்திரியனாக இருக்கிறவன் நேர்மையாக இருக்கிறது ஒரு முக்கியமான கடமை. அப்படி முக்கியமான கடமையான நேர்மையாக இருக்கிறத அவன் நிறைவேற்றும் போது அவன் எல்லாராலையும் புகழக்கூட ஒரு அரசனாக இருக்கான் அப்படின்னு சொல்லி மார்க்கண்டேயர் சொல்கிறார். அதுக்கு பிறகு நகுஷன் மகன் யயாதியனுடைய கதையை பற்றி சொல்கிறார். இந்த நகுஷன் நம்ம ஏற்கனவே ஒரு கதையில் பார்த்துருந்தோம், மனுஷனாக இருந்து தேவர்களெல்லாம் தோற்கடித்து இந்திரனுடைய அரியாசனத்துக்கு உயர்ந்தவன் அப்படின்னு பார்த்தோம். அவனுடைய மகன் யயாதி அப்படிங்கிற அரசன். அந்த யயாதி அரசாண்டுகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவன்கிட்ட பிச்சை கேட்க ஒரு அந்தனர் வந்து வரார். அந்த அந்தனர் வந்துட்டு அவர் என்ன கேட்குறாருன்னா, அவர் யார்கிட்டே ஒருத்தர்கிட்ட இருந்து சீடராக இருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டார். இப்போது அந்தனர் தன்னுடைய குருவுக்கு குரு தட்சிணை கொடுக்கணும். இந்த குரு தட்சிணை கொடுத்துறதுக்கு அவருக்கு 1000 பசுக்கள் வந்து வேணும். இந்த 1000 பசுக்களை இந்த யயாதி கிட்ட கேட்க வரார். கேட்க வரும்போது யயாதி கிட்ட இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறார், நான் வந்து யார் எல்லார்கிட்டே இருந்தாலும் வந்து தானம் வாங்கிட மாட்டேன், யார் வந்து என்கிட்ட தானம் கொடுத்துட்டு தானத்தை பற்றி தற்பெருமை பேசாமலும் மற்றவர்கள்ட்ட இழிவாக பார்க்காமலும் இருக்காங்களோ அவங்ககிட்ட இருந்தால் தானம் வாங்குவேன், நீ அப்படி இருக்கிற மனுஷனா அப்படின்னு சொல்லு அப்படின்னு கேட்குறான். யயாதியும் சொல்கிறான், நான் யாரையும் இழிவாக பார்க்காதவன் தானத்தின் பொருட்டு, அதே நேரம் நான் செஞ்ச தானத்தை பொறுத்து தற்பெருமையும் ஒருபோதும் பேசினதில்லை, அதனால் நீ என்கிட்டருந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு பிறகு யயாதி அந்த அந்தணனுக்கு 1000 பசுக்களை தானமாக கொடுக்குறான். இந்த கதையை பற்றி சொல்கிறார். அதுக்கு பிறகு இன்னொரு பார்த்தீங்கன்னா இன்னொரு அரசன் வந்து இருந்தான், விருஷதர்பன் அப்படின்னு. அந்த அரசன் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அந்தனர் தன்கிட்ட வந்து தானம் கேட்டாலும் அந்தனருக்கு பொதுவாக வந்து தானம் கொடுக்கறது ஒரு அளவு குறைவான பொருளையோ மதிப்பு குறைவான ஒரு பொருளையோ கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் வந்து எல்லா அந்தனருக்கும் தங்கமும் வெள்ளியும் மட்டும்தான் பரிசாக கொடுப்பானோ. தங்கம் வெள்ளி கொடுக்காம வேற யாராவது ஒரு பொருளை கேட்டு வந்தாங்க அப்படின்னா அதுக்கு இணையான ஒரு பொருளை தங்கம் வெள்ளியாகவே தான் கொடுப்பாங்க. உயர்ந்த விஷயம் எது இருக்குதோ அதை மட்டும்தான் கொடுப்பானோ. அந்த அரசன் தான் விருஷதர்பன். அந்த அரசனுடைய கதையை பற்றியும் பேசுகிறார். இவர்கள்லாம் வந்து ஒரு சிறந்த சத்திரியர்களுக்கு எடுத்துக்காட்டு. எல்லா அரசர்களும் பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்போடு இருந்தவங்க, அதே மாதிரி எல்லா அரசர்களும் அந்தணர்களை ஆதரித்தவங்க. அந்த மாதிரி விஷயங்களை எல்லாத்தையும் இந்த மார்க்கண்டேயர் பேசிக்கிட்டு இருக்கார். அதுக்கு பிறகு சிபி சக்கரவர்த்தியோடைய கதையை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். இந்த சிபி சக்கரவர்த்தி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம புறாவுக்கு தசை இந்த உசி நரன் சொல்லி பார்த்தோம். புறா தன்னை அடைக்கலமானுச்சுன்னு சொல்லி அவருக்காக தன்னுடைய தசையே வந்து வெட்டி கொடுத்தேன் ஒருத்தன் உசிநரன். அந்த உசிநரன் கதை அப்படியே டிட்டோ தான், அப்படியே பார்த்தது தான் சிபி சக்கரவர்த்தி. சிபி சக்கரவர்த்தியும் தன்னுடைய தசையை வெட்டி கொடுத்தவன். உசிநரனுடைய பையன் தான் சிபி சக்கரவர்த்தி. சிபி சக்கரவர்த்தி அஷ்டகன் அப்படிங்கிற ஒரு அரசன் நடத்திய குதிரை வேள்வி, அதாவது அஸ்வமேத யாகத்துக்கு போயிருக்கான். அந்த வேள்வியில் பார்த்தீங்கன்னா அஷ்டகன், பிரதர்த்தனன், வசுமனஸ், அதுபோக சிபி சக்கரவர்த்தி, இதுபோக நாரதர் எல்லாரும் வந்திருக்காங்க. இந்த அஷ்டகன், பிரதர்த்தனன், வசுமன செயல் மூணு பேரும் அண்ணன் தம்பிகள். சிபி சக்கரவர்த்தி வேற நாட்டு அரசன், நாரதர் தேவரிஷி. போது அஷ்டகன் வந்து நாரதர்கிட்ட கேட்குறான், நாரதரே நம்ம 5 பேரும் வந்து தேவலோகத்தில் போய் இருக்கிறதா இருந்தால் யாருடைய புண்ணியங்கள் சீக்கிரமாக முடிவு பெற்று யார் சீக்கிரமே பூலோகத்துக்கு தள்ளப்படுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறார். கேட்டதும் யார் யார், நீ தான் தள்ளப்படுவ சீக்கிரமே, எல்லாருடைய புண்ணியத்தை விட உன்னுடைய புண்ணியம் தான் குறையா இருக்குது அப்படின்னு சொல்லி நாரதர் சொல்கிறார். சொன்னதும் ஏன் அப்படின்னு சொல்லி அஷ்டகன் கேட்குறான். கேட்டதும் அவர் வந்து ஒரு நடந்த நிகழ்வை பற்றி சொல்கிறார். அதாவது ஒரு காலத்தில் அஷ்டகனுடைய நாட்டுக்கு இந்த நாரதர் வந்திருக்கார். நாரதர் வந்ததும்
நாட்டுக்குள்ளே இருந்த பிரஜைகள்கிட்ட நிறையா குதிரைகள் பசுக்கள் இருக்குது, இந்த பசுக்கள்லாம் யாருக்குள்ளது அப்படின்னு சொல்லி நாரதர் கேட்குறார். கேட்டதும் அஷ்டகன் சொல்கிறான், இந்த பசுக்களெல்லாம் நான் தான் அவர்களுக்கு தானமாக கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கதையை சொன்ன நாரதர் சொல்கிறார், இவன் வந்து அதை தானமாக கொடுத்துட்டான், கொடுத்தா பிறகு நான் தான் இதை கொடுத்தேன்னு சொல்லி அதுகளை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கான். அதனால் இவன் புண்ணியம் செஞ்சாலும் அந்த புண்ணியம் கொஞ்சம் குறைவான மதிக்கத்தக்கது தான், அதனால் இவன் தான் முதல்ல விழுவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுக்கு பிறகு பிரதர்த்தனன் கேட்குறான், அதுக்கு பிறகு ரெண்டாவதாக விழுறதா இருந்தால் யார் தேவலோகத்திலேருந்து கீழே விழுவாங்க அப்படின்னு கேட்குறான். கேட்டதும் சொல்கிறா, நீ தான் விழுவ அப்படின்னு சொல்லி பிரதர்த்தனை கையை காட்டி சொல்கிறார். கையை காட்டி சொன்னதும் அவன் அதுக்கு காரணம் என்னன்னு கேட்குறான். கேட்டதும் அவர் சொல்கிறார், நான் ஒரு நாள் பிரதர்த்தனோடைய நாட்டுக்கு வந்திருந்தேன். அப்படி நாட்டுக்கு வந்திருக்கும்போது நானும் பிரதர்த்தனனும் காட்டுக்குள்ளே ஒரு குதிரை வண்டியில் போய் வந்துக்கிட்டு இருந்தோம். அப்படி வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு அந்தணன் அங்கேருந்து வேகமாக வந்து எனக்கு ஒரு குதிரையை தானமாக கொடு அரசே அப்படின்னு சொல்லி கேட்டான். அப்படி கேட்டதும் இந்த பிரதர்த்தனன் சொன்னால், நான் இப்போ வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்கேன், திரும்ப அரண்மனைக்கு போனதும் உனக்கு ஒரு குதிரையை தானமாக தரேன்னு சொல்லி அந்தணர்கிட்ட சொன்னான். அப்படி அந்தணர்கிட்ட சொன்னதும் அந்த அந்தணர்காக்கா, இல்லை எனக்கு இப்போ அவசரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த அரசன்கிட்ட கேட்குறான். இப்படி இந்த அரசன்கிட்ட கேட்டதும் பிரதர்த்தனன் என்ன சொல்கிறான், தன்னுடைய தேரில் கட்டியிருந்த ஒரு குதிரையை எடுத்து அந்த அந்தணன்கிட்ட கொடுத்துட்டான். இப்படி அந்தணன்ட்ட கொடுத்த பிறகு அதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு நாலு குதிரை இருந்தாலும் மூணு குதிரையை வச்சு திரும்ப வண்டியில் வந்துக்கிட்டு இருக்காங்க பிரதர்த்தனனும் நாரதரும். அதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு அந்தணன் வந்து எனக்கு ஒரு குதிரை தானம் வேணும் அரசேன்னு சொல்லி கேட்குறான். அப்படி கேட்டதும் அரசனும் சொல்கிறான், அரண்மனைக்கு போய்கிட்டு இருக்கேன், போயிட்டு திரும்ப உனக்கு ஒரு குதிரையை தாரேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படி சொல்லுனதும் அந்தணன் சொல்கிறான், இல்லை அது எனக்கு அவசரம் அப்படின்னு சொன்னதும் ரெண்டாவதாக ஒரு குதிரையை தேரில் கட்டிருந்ததை எடுத்து கொடுத்துட்டான். மூணாவதும் அதே மாதிரி ஒரு அந்தணன் வந்தான், அவசரம்னு சொல்கிறான், மூணாவது ஒரு குதிரையை அரசன் கொடுத்துட்டான். நாலாவதும் ஒரு குதிரை, அதாவது அதுதான் கடைசி குதிரை, அந்த குதிரையும் ஒரு அந்தணன் வந்து கேட்குறான். அந்த அந்தணன்ட்ட நாலாவது குதிரையும் எடுத்து கொடுத்துட்டான். இப்படி கொடுத்த பிறகு இந்த பிரதர்த்தனனும் நாரதரும் வண்டியை பிடிச்சி இழுத்துக்கிட்டு அரண்மனைக்கு நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் ஒரு அந்தணன் வந்து எனக்கு அவசரமாக ஒரு குதிரை வேணும்னு கேட்குறான். இப்போ என்கிட்ட குதிரை இல்லை, நான் வேணும்னா திரும்ப அரண்மனைக்கு போன பிறகு உனக்கு குதிரை தாரேன் அப்படின்னு சொல்லி அரசன் சொல்கிறான். ஆனால் இவன் முதல்ல இருந்து தன்னுடைய கைகளில் இருந்த குதிரைகள் எல்லாத்தையும் தானமாக கொடுத்தான். அப்படி கொடுக்கும்போது இவன் குதிரையை விருப்பப்பட்டு தான் தானம் பண்ணான். இருந்தாலும் இவங்கிட்ட ஒரு அக்கறையின்மை இருந்துச்சு, அரண்மனைக்கு போய் கொடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சான். இன்னொரு பக்கம் கடைசியில் ஒரு அந்தணன் வந்து கேட்கும்போது, நல்ல வேலை இப்போ நம்மகிட்ட குதிரை இல்லை, அதனால் இவனுடைய வேண்டுகோளை நிறைவேற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்லி அரசன் நினச்சான். அதனால் ரெண்டாவதாக தேவலோகத்திலேருந்து விழுறதா இருந்தால் அந்த பிரதர்த்தனன் விழுவான் அப்படின்னு சொல்லி நாரதர் சொன்னார். அதுக்கு பிறகு யார் விழுவாங்க அப்படின்னு சொல்லி மூணாவதாக மிச்சம் இருக்கவங்க கேட்டதும் இந்த வசுமனஸ் மூணாவதாக விழுவான் அப்படின்னு சொல்லி நாரதர் சொல்கிறார். அது ஏன் அப்படின்னு சொல்லி விளக்கம் கேட்டதுக்கு நாரதர் சொல்கிறார், ஒரு காலத்தில் நான் வசுமனஸ் அரண்மனைக்கு போயிருந்தேன், அப்போ அவன் வந்து மலர் நிறைந்த ஒரு ரதத்தை தயார் பண்ணியிருந்தான். இப்படி மலர் நிறைந்த ரதத்தை தயார் பண்ணியிருந்ததும் அந்த ரதத்தை புகழ்ந்து நான் ஒரு பாட்டு படித்தேன். இப்படி பாட்டு படித்ததும் நீர் இந்த ரதத்தை புகழ்ந்து பாட்டு படிச்சிருக்கீர், இந்த ரதம் நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ரதத்தை என்கிட்ட கொடுத்துட்டான் அந்த வசுமனஸ். அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் கழித்து திரும்பவும் அதே மாதிரி அவன் ஒரு ரதம் ரெடி பண்ணியிருந்தான், நான் அப்பவும் போனேன் பாட்டு படித்தேன், என்கிட்ட அந்த ரதத்தை கொடுத்துட்டான். மூணாவது தடவை நான் அங்கே போயிருந்தேன், அப்பவும் அதே மாதிரி ஒரு ரதத்தை ரெடி பண்ணியிருந்தான். அப்போ நான் அங்கே போயிருக்கும்போது நான் பாட்டு படிக்கும் முன்னாடியே தேவரிஷி நீங்கள் நிறையா வாட்டி இந்த ரதத்தை புகழ்ந்துட்டீங்க, இப்போ புகழ வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த வசுமனஸ் என்னை தடுத்துட்டான். அவனுக்கு முத ரெண்டு தடவை ரதத்தை இழந்துட்டதுனால மூணாவது வாட்டி இழந்துடக்கூடாதுன்னு சொல்லி என்னை தடுத்துட்டான். அதனால் மூணாவதாக அவன் வந்து தேவலோகத்திலேருந்து விழுவான் அப்படின்னு சொல்லி நாரதர் சொல்கிறார். சரி நாலாவதாக யார் விழுவா அப்படின்னு கேட்டதும் சிபி நிரந்தரமாக தேவலோகத்திலே இருப்பான், ஆனால் நான் விழுந்துருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படி சொன்னதும் ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்கிறார், இந்த சிபி சக்கரவர்த்தியோட நாட்டில் ஒரு அந்தணன் ஒரு நாள் வந்தான். அப்படி அரண்மனைக்கு வந்த அந்த அந்தணன் சிபி சக்கரவர்த்தியிட்ட கேட்குறான், எனக்கு சமையல் பண்ணி கொடு, நான் சாப்பிடணும் அப்படின்னு கேட்குறான். சிபியும் சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டார். ஒத்துக்கிட்டதும் அந்த அந்தணன் கேட்குறான், நீ என்ன நான் என்ன கேட்டாலும் சமைச்சு தருவியா, அப்படி சமைச்சு தரதா இருந்தால் உன்னுடைய பையனை வெட்டி சமைச்சு எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்படி அந்த அந்தணர் சொல்லிட்டு அவனுடைய வீட்டுக்கு கிளம்பி போயிட்டார். கிளம்பி போனதும் அரசன் தன்னுடைய மகனை கொன்று சமைச்சு எடுத்துக்கிட்டு அந்தணர் வீட்டுக்கு போகிறான். இப்படி அந்தணர் வீட்டுக்கு போனான், அந்தணர் வீட்டில் இல்லை. ஆனால் அதே நேரம் இன்னொரு வேலையாள் அரண்மனையிலேருந்து ஓடியாரான், சிபி சக்கரவர்த்தியை தேடி ஓடியாரான். ஓடி வந்து, அரசே உங்களை தேடி வந்த அந்தணர் நம்முடைய கருவூலத்துக்கு தீயிட்டுட்டான், நம்முடைய அரண்மனையிலேருந்து செல்வங்களை எல்லாத்தையும் திருடிட்டான், கொளுத்திட்டான், குதிரைகள் யானைகள் இது எல்லாத்தையும் கொன்று போட்டுட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்படின்னு சொன்னதும்
சரி இருக்கட்டும், இருப்போம், எனக்கு நான் அந்தணருக்கு உணவளிக்கணும், அதுதான் முக்கிய காரியம்னு சொல்லிட்டு சிபி சக்கரவர்த்தி திரும்பவும் அந்த அந்தணரை தேடி போறார். அந்தணரை தேடி போய் அந்தணரை கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடிச்சதும் அந்த அந்தணர்கிட்ட, இவன் வந்து என்னுடைய நாட்டை அழிச்சிட்டிய, அரண்மனையை கொளுத்திட்டியேன்னு சொல்லி எந்த ஒரு பாகுபாடையும் காட்டல சிபி சக்கரவர்த்தி. கொண்டு போய் அந்த அந்தணர்கிட்ட நீங்க சொன்ன மாதிரி உணவு சமைச்சிட்டேன், இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். கொடுத்ததும் ஓ சமைச்சிட்டு வந்துட்டியா, அப்ப நீ அதை சாப்பிட்ரு அப்படின்னு சொல்லி அந்தணர் சிபியவே அந்த சாப்பாடை சாப்பிட சொல்லலாம். உண்மையிலே அந்த சாப்பாடு சிபி சக்கரவர்த்தியோடைய பையனை வெட்டி கொன்று சமைச்சது, அதை நீயே சாப்பிட்ரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அந்த அந்தணர். இவனும் அந்த சாப்பாட்டை எடுத்து சாப்பிட போகிறான் மோன் சொல்லிக்காம. சாப்பிட போனதும் அந்தணர் கையை பிடிக்கிறார். கையை பிடிச்சிக்கிட்டு உன்னுடைய பொறுமையை சோதிக்கிறதுக்காக, நீ எவ்வளோ தூரம் கோவப்படாமல் இருக்கிறங்கிறதுக்காண்டி உன்னை நான் இப்படி சோதித்தேன். நீ உண்மையிலே மிகப்பெரிய ஆள் தான், உன்னால் மட்டும்தான் எல்லா காலங்களிலையும் ஜெயிச்சு வர முடியும் அப்படின்னு அந்த அந்தணர் ஆசீர்வதிச்சுட்டு போனார், மறைஞ்சு போனார். இவனுடைய எல்லா செல்வங்களையும் திருப்பியும் கொடுத்துட்டு போனார் அப்படின்னு சொல்லி நாரதர் கதையை சொல்றார். அந்த மாதிரியான ஒரு மனுஷனா இருந்ததுனால, கோபத்தை வென்றவனா பொறுமைசாலியா இருந்ததுனால நான் கூட மேலோகத்திலிருந்து கீழே தள்ளப்படுவேன், ஆனா இந்த சிபி சக்கரவர்த்தி நிரந்தரமா மேலோகத்துல வாழ்வான், அவ்வளவு பெரிய அரசன் அப்படின்னு சொல்லி நாரதர் சிபியை பத்தி பெருமையை சொல்றார். இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா சத்திரிகளுடைய பெருமையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி யுதிஷ்டன் கேட்டதுக்காக மார்க்கண்டேயர் சொல்றார். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கார். தொடர்ந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத அடுத்த பகுதியில் பார்ப்போம். நன்றி.